இன்றைக்கி நம்ம லெசனோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வாட் இஸ் மென்ட் பை அடாப்டேஷன்ஸ். அடாப்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். அடாப்டேஷன் இஸ் த ஃபிசிக்கல் ஆர் பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் டு சர்வே பெட்டர் இன் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஒரு ஃபிசிக்கலாக அதோட உடம்பு ரீதியாகவும் சரி, இல்லை அதோட செயல் ரீதியாகவும் சரி, வேறு ஒரு இடத்துக்கு அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட உடம்பு மாற்றிக்கிறது என்னென்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் இஸ் வாட் ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஹெல்ப் த டெசர்ட் அனிமல் டு லிவ் இன் டெசர்ட். டெசர்ட்டில் அது வாழ்கிறதுக்கான ஃபியூச்சர்ஸ் டெசர்ட் அனிமல்ஸ்க்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். அனிமல்ஸ் லிவ் இன் டெசர்ட்ஸ் ஹாவ் வெரி திக் ஸ்கின் அண்ட் லெஸ் ஹேர்ன்னு சொல்லியிருக்கேன். திக் ஸ்கின் இருக்கும், லெஸ் ஹேர் இருக்கும். தே டு நாட் ஸ்வெட் டு ப்ரிவெண்ட் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த பாடி. ஸ்வெட்டை இருக்காது, பாடியில் வந்துட்டு வாட்டர் லாஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்வெட் இல்லாமல் இருக்கும். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன். ஹவ் ஆர் போலார் அனிமல்ஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் தி கோல்டு கிளைமேட். ஓகே, கோல்டு கிளைமேட்டில் எப்படி போலார் அனிமல்ஸ் வந்துட்டு வாழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். போலார் அனிமல்ஸ் ஆர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த கோல்டு கிளைமேட். அதனால் கோல்டு கிளைமேட்டில் வாழ முடியும். பிகாஸ் தே ஹாவ் திக் க்ரோத் ஆஃப் ஹேர் ஆன் தேர் பாடி. அதோட பாடியில் திக் க்ரோத் ஆஃப் ஹேர் இருக்கும். அண்டர் யர் ஸ்கின் தே ஹாவ் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட் விச் கீப்ஸ் தேர் பாடி ஸ்வாம். ஸ்கின்னுக்கு அடியில் திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும், அதனால் பாடி வந்துட்டு வார்மாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன். வாட் ஆர் அக்வாட்டிக் அனிமல்ஸ், வாட் ஆர் தி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்? அக்வாட்டிக் அனிமல்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் அக்வாட்டிக் அனிமல். வாட்டரில் வாடுற அனிமல் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபிஷஸ் ஹாவ் ஃபின்ஸ், டர்டில்ஸ் ஹாவ் பேடல் லைக் லிம்ஸ். ஃபிஷஸில் ஃபின்ஸ் இருக்கும், டர்ட்டலில் பேடல் லைக் லிம்ஸ் இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன். வாட் ஆர் ஆம்ஃபிபியன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ் ஆன்சர் பாருங்கள். ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் தட் லிவ் பார்ஷியலி ஆன் லேண்ட் அண்ட் பார்ஷியலி இன் வாட்டர். பார்ஷியலியானால் என்ன சொல்லியிருக்கேன் மிஸ், கொஞ்ச நேரம் தண்ணிலேயும் கொஞ்ச நேரம் நிலத்துலேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னப்பா, ஃப்ராக் அண்ட் டோட்ஸ். சிக்ஸ்த் க்வெஸ்சன். டிஸ்கிரைப் ஏரியல் அடாப்டேஷன் இன் பேர்ட்ஸ். ஏரியல் அடாப்டேஷன் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, பேர்ட்ஸ் ஹாவ் லைட் போட் ஷேப்டு, லைட்டாக இருக்கும், போட் ஷேப்டாக இருக்கும், விச் ஹெல்ப் தம் டு மூவ் ஃபாஸ்ட் த்ரூ த ஏர். அதனால் அது ஈஸியாக மூளை எதிலப்பா ஏரில் மூவ் ஆகி போகும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் தே ஹாவ் விங்ஸ், அதுக்கு வந்துட்டு விங்ஸ் இருக்கும். ஓகே, செவன்த் க்வெஸ்சன். வாட் ஆர் ஏர்போரியல் அனிமல்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஏர்போரியல்ஸ் நம்ம என்ன சொன்னேன், ட்ரீஸ்லேயே இருக்கும். அனிமல்ஸ் தட் மோஸ்ட்லி லிவ்ஸ் இன் ட்ரீஸ் ஆர் கால் ஏர்போரியல் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் மங்கீஸ். அனிமல்ஸ் தட் லிவ் மோஸ்ட்லி இன் ட்ரீஸ் ஆர் கால் ஏர்போரியல் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் மங்கீஸ். எயிட் க்வெஸ்சனர்ஸ், வாட் இஸ் ஹைபர்னேஷன், கிவ் எக்ஸாம்பிள். ஹைபர்னேஷன்னா என்ன சொன்னோம் மிஸ், விண்டர் ஸ்லீப்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, சம் அனிமல்ஸ் ஃபார் அ ஸ்லீப் ஃபார் எ லாங் டைம் இன் அண்டர் கிரவுண்ட் பரோஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப் இஸ் கால் ஹைபர்னேஷன். என்ன சொல்கிறாங்க, சில அனிமல்ஸ் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் பரோஸில் அதோட அதுக்கு அதுவே பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக போய் தூங்கும், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹைபர்னேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னது, ஃப்ராக் அண்ட் போலார் பியர். ஓகே, அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வாட் இஸ் மைக்ரேஷன், ஒய் டு அனிமல்ஸ் மைக்ரேட். மைக்ரேஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, எதுக்காக மைக்ரேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க மிஸ். என்ன சொன்னேன், மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அனிமல்ஸ் மூவ் ஆகி போயிடும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ஆன்சரில் பார்க்க போகிற ஆன்சர் இஸ் எ பீரியாடிக் ஷிஃப்டிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் கால்ட் மைக்ரேஷன். ஒரு பீரியடில் ஷிஃப்ட் ஆகி போகும் அனிமல்ஸ், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியாடிக் ஷிஃப்டிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் அனிமல்ஸ் மைக்ரேட் டு அதர் பிளேசஸ் டு ப்ரீட் அண்ட் ஃபார் ஃபுட். எதுக்காக அனிமல்ஸ் மைக்ரேட் ஆகி போகுது, ப்ரீட் பண்ணுறதுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் மைக்ரேட் ஆகி போகுது. ஓகே, ஆன்சர் மறுபடியும் பாருங்கள்.
A periodic shifting of animals from one place to another is called migration. Some animals migrate to other places to breed and for food. Okay? இதுதான் இதோட question answers முடிஞ்சது. லெசன் கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ.